காதலிக்கு பெண்ணிலாவே, என் அருமை காதலிக்கு பெண்ணிலாவே, நீ இளையவளா மூத்தவளா, இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே, என் அருமை காதலிக்கு வெண்ணிலா. தாரகைகள் வெண்ணிலாவே, உன்னை காவல் காக்கும் கோழியரோ வெண்ணிலாவே, கண் விழிக்கும் தாரகைகள் வெண்ணிலாவே, உன்னை காவல் காக்கும் கோழியரோ வெண்ணிலாவே, கன்னத்தில் காயம் என்ன வெண்ணிலாவே, உன் காதலன் தான் கிள்ளியதோ வெண்ணிலாவே, என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே. கள்ளமில்லா என் இதயம் வெண்ணிலாவே, ஒரு கள்ளியிடம் இருக்குதடி வெண்ணிலாவே, அந்த வல்லிதனை நீ அறிவாய் வெண்ணிலாவே, அதை வாங்கி வந்து தந்து விடு வெண்ணிலாவே, என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே. கெஞ்சினால் தரமாட்டாள் வெண்ணிலாவே, கெஞ்சினால் தரமாட்டாள் வெண்ணிலாவே, நீ கேட்காமல் பறித்து விடு வெண்ணிலாவே, அஞ்சிட தேவையில்லை வெண்ணிலாவே, இது அவள் தந்த பாடமடி வெண்ணிலாவே, இது அவள் தந்த பாடமடி வெண்ணிலாவே, என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே, நீ இளையவளா மூத்தவளா, இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே, என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே. ஏய் ஜாக்கிரதை, தங்கதுரியோ தம்பிதுரியோ இந்த கடிதம் கொடுத்தது யார் என்று கேட்டால் திருமேனி தான் கொடுத்தான் என்று கடைசி வரை சாதிக்க வேண்டும். தெரிகிறதா? ஓ, என்ன ஏன் மறைக்கிறான்? அன்பு மைத்துனர் தங்கத்துரை அவர்களுக்கு திருமேனி வணக்கம். இங்கு என் தந்தையை சமாதானப்படுத்தி விட்டேன். இரு பகுதிகளும் சமாதானமாக போக தாங்கள் கூறும் நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட தயாராகியிருக்கிறது வலியன்கூடு சமஸ்தானம். ஆகவே உடன் தாங்களும் சின்னவர் தம்பிதுரையும் புறப்பட்டு வந்து சேரவும். வேறு யாரையும் அழைத்து வர வேண்டாம், உடன் வரவும். அன்புள்ள திருமேனி. யார் கொடுத்தது? தெரியாதுங்க. திவாலியெல்லாம் கொடுக்க சொன்னாருங்க. மிக கூர்மையான சூழ்ச்சி. திருமேனி, என்ன திமிர் உனக்கு? அப்பா, போரை கடிதம் எழுதி அந்த புலிகளை வரவழைத்து கூண்டிலே அடைத்து விடலாம் என்ற உங்கள் திட்டம் இந்த திருமேனிக்கு நன்றாக புரிந்துவிட்டது. துரோகி! எதற்கு பெயர் துரோகம்? சமாதானம் என்று அழைத்து சதி நடத்துவது துரோகமா, அல்லது அது ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்துவது துரோகமா? கன்னியொருத்தியின் கண்வீச்சுக்கு பலியாகி பகைவர்களிடம் என்னையே காட்டிக் கொடுக்கும் முன்னே இனியும் சுதந்திரமாக விட்டு வைப்பது முட்டாள்தனம். இதுவே முட்டாள்தனம் என்றார். பதவி வெறி, அதிகார மயக்கம் இவைகளுக்கு முதலிடம் கொடுத்து நாட்டு மக்களை வேட்டையாடி திரியும் தங்களை சுதந்திரமாக விட்டு வைப்பது அதைவிட பெரிய முட்டாள்தனம் என்று மக்கள் தீர்மானித்து விட்டால் என்ன செய்வீர்கள்? என்ன செய்வேனா? துப்பாக்கியில குண்டுகள் தீர்ந்து போக மட்டும் சுட்டு தள்ளுவேன் அந்த மக்களை. இப்படி சொன்னவர்களின் கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் கழுதை புரண்ட களமாகி விட்டதப்பா. என்ன சொன்னால் செய்யுங்கள். நாளை நடக்க வேண்டிய காரியம் நடக்கட்டும். தடையதும் இல்லை, தாராளமாக செய்யுங்கள். என்னை வளர்த்து விட்டவரின் ஆசையை கெடுப்பானே?
கொண்டு போங்கள். மாமா, உங்கள் அருமை திருமகனின் மனைவி, உங்கள் அன்புக்குரிய மருமகள். எங்கே வந்தாய்? நான் கேள்விப்பட்டது உண்மைதானா என்று தெரிந்து கொள்வதற்காக. நீ கேள்விப்பட்டது முழுக்க முழுக்க அப்பட்டமான பொய். திருமகன் இன்னும் சாகவில்லை. அப்படியானால் அவரை கொல்லவும் திட்டம் இருக்கிறது என்று கூறுகிறீர்களா? இங்கு பேச்சே கிடையாது, எல்லாம் செயல் செயல் செயல். இப்படி ஒரு இரக்கமற்ற படுபாதக உள்ளம் கொண்ட தந்தையை நான் பார்த்ததே இல்லை மாமா. அப்படி ஒரு குறை உனக்கு இருக்கக்கூடாது என்றுதான் நான் இந்த உலகத்தில் அவதரித்திருக்கிறேன். மாமா, அவரை எதற்காக கைது செய்திருக்கிறீர்கள்? இந்த கேள்வியை உன்னை தவிர வேறு யாராவது கேட்டிருந்தால் அப்படி கேட்டவர்களின் நாக்கு இந்நேரம் இந்த கூடத்தில் நடனமாடிக்கொண்டிருக்கும். என் மருமகள் ஆயிற்றே என்று மன்னித்தேன், போய்விடு. முடியாது, அவரை உடனே விடுதலை செய்யுங்கள். அதை சொல்ல நீ யார்? அவர் என் கணவர். எனக்கு சொந்தமான வள்ளுவர் சிலையை நீங்கள் சிறையிலே வைத்திருப்பீர்கள், உனக்கு சொந்தமான கணவனை நான் விடுதலை செய்ய வேண்டும் இல்லையா? முடியாது பெண்ணே, முடியாது. அந்த சிலைக்காக என் அத்தானின் உயிர் படையுமா? அதைத்தானே சுற்றி வளைத்து பேசுகிறேன். கடைசியாக ஒன்று கேட்கிறேன், அவரை ஒரு முறை நான் காண்பதற்காகவாவது உமது கல்லினும் கொடிய மனம் சம்மதிக்குமா? என்னிடம் தெய்வ தாட்சிணியங்களை எதிர்பார்க்காதே, போய்விடு, என் முன் நிற்காதே. போகிறேன், ஆனால் கொடுமை நீண்ட நாளைக்கு குடிகட்டி பறக்காது, ஆழமும் வாழாது, அதிகார போதி நிலைக்காது, அநியாயம் அழிந்தே தீரும், அழிந்தே தீரும். சிங்கபுத்து, இவ்வளவு நேரம் எங்கே போயிருந்தாய்? கொடியேற்ற போயிருந்தேன். என்ன கொடியேற்ற போயிருந்தாயா? ஆமா, படலத்துக்கு வழி இல்லாதபடி தவிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பரங்கி கொடி, அதை அப்படியே வேலையில எடுத்து விட்டு. இவ்வளவுதானா? நான் உன்னை தயார் செய்ய சொல்லி இருந்தேனே வள்ளுவன் குன்றத்து சுதந்திர கொடி, அதைத்தான் நீயே ஏற்றி வைத்து நினைத்தேன். அவ்வளவு பலம் என்கிட்ட ஏது? இத பாருங்க, நீங்க தயார் செய்ய சொன்னது எப்படி? இந்த கொடி பறக்கும் நாள் எந்த நாளும்? அண்ணா, அங்க இருக்க நீ? அண்ணா, அங்கே இருக்க நீ? என்ன இது அண்ணா? என்னை எல்லோரும் மன்னித்து விடுங்கள். தலை நிமிர்ந்து வாழ்ந்து வந்த நமது குடும்பத்தின் பெருமையை நான் தலையெடுத்து தரைமட்டமாக்கி விட்டேன். நான் தரைமட்டமாக்கி விட்டேன். அங்கே இருக்க நீ? அழாதே, அழாதே. அங்கே இருக்க நீ? செய்தியை சொல், திருமேனி எங்கே? அவரை சிறையிலே அடைத்து விட்டார்கள். அந்த கொடுமைக்கு நான் தான் காரணம். கட்டாந்தரையிலே புல் உழைக்கும் என்று நம்பி அவரை பலியன் கூட்டு திவாரிடம் அழைத்து சென்றதும் நான் தான். எல்லாம் அறிந்தது. எதிரியின் கையிலேயே கொண்டு போய் அவரை கொடுத்து விட்டேன். நான் கொடுத்து விட்டேன். அங்கே இருக்க நீ? அங்கே இருக்க நீ? நமது குடும்பத்திலே இப்படி ஒரு கொந்தளிப்பு ஏற்படும், குமுறல் கிளம்பும், சூறாவளி வீசும், அந்த சுழலிலே திசை தவறிய படகு போல் என் தங்கை தவிப்பாள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்ணீரை கண்ணீரால் கழுவி கொண்டிருக்க இது நேரம் இல்லை. என் கழுத்திலே கிடக்கும் தாலையை காப்பாற்றண்ணா, இல்லாவிட்டால் அவருக்கு முன்னே என்னை கொன்று பூவோடும் மஞ்சளோடும் பொட்டோடும் பொலிவோடும் அனுப்பிவிடு. பயப்படாதே என் அன்பு தங்கை, நீ சிரித்தால் நான் சிரிப்பேன், நீ அழுதால் நானும் அழுவேன். இப்படி இளமை முதல் வளர்ந்து வந்த நம் சகோதர பாசத்தின் மீது ஆணை. திருமேனியை எப்படியும் நான் மீட்டு வருகிறேன். உன் முகத்தில் சிரிப்பை வளர வைக்கிறேன். சிங்கபுத்து, உடனே புறப்படு. கோட்டைக்குள்ள போறீங்க? ஆமாமுங்க. எதுக்கு கோட்டைக்குள்ள போற? விமானம் பார்க்க போறீங்க? ஆமாமுங்க. பார்க்க போறேன். விமானம் சுத்தம்
பாருங்க. ஆணுங்களை வெட்டி உங்களுக்கு விருந்து வச்சு சொன்னாங்க. ஆமாமுங்க. என்னங்க ஆளு